தமிழ் நூலகம் நண்பர்களுக்கு இனிய வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம December 2020 அரியர் மற்றும் ரெகுலர் ரிசல்ட்டுக்கான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இந்த அப்டேட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மறக்காமல் அது கூட இருக்கிற பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு வந்து கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எக்ஸாம் ரிலேட்டட் அப்டேட் பாலிடெக்னிக் அப்டேட் வந்து உங்களை வந்து உடனடியாக சேரும். வாங்க நம்ம இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். December 2020 போர்டு எக்ஸாம் பார்த்திங்கன்னா December 15 January 5 வரைக்கும் நடந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பேப்பர் வேல்யூவேஷன் பார்த்திங்கன்னா January 27 ஆரம்பித்து February 7 வரைக்கும் கிட்டத்தட்ட நடந்தது. ஸோ இப்போ பேப்பர் வேல்யூவேஷன்லாம் முடிஞ்சு அந்த மார்க் ஷீட் செக்கிங் ஒர்க்கெல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அது வந்து ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது. அதாவது வந்து அந்த மார்க் ஷீட்டில் வந்து அந்த கரெக்ஷன் பண்ணி எக்ஸ்டர்னல் வந்து எக்ஸாமினர் வெளி காலேஜ் வந்து சைன் வாங்குகிற அந்த டிராஃப்டில் வந்து மார்க் ஷீட் டிராஃப்டில் பிரிண்ட் எடுத்ததில் சைன் வாங்குகிற ஒர்க் வந்து ஃபுல் ஸ்விங்கில் போயிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லா காலேஜுமே அந்த சைன் வாங்குகிற ஒர்க் வந்து இன்றைக்கி முடிஞ்சது. ஸோ பார்த்திங்கன்னா வந்து டோட்டில் ஏற்கனவே நம்ம நேற்று வீடியோவில் சொன்ன மாதிரி 16/2/2021 அந்த எல்லா மார்க் ஷீட்டோட ஸ்டேட்மெண்ட்டையும் எக்ஸாம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸையும் டோட்டுக்கு வந்து சப்மிட் பண்ணணும் எல்லா காலேஜிலேருந்தும் அப்படின்னு சொல்லியிருந்ததுனால இன்றைக்கி வந்து எல்லா காலேஜிலும் ஃபுல் ஸ்விங்காக ஒர்க் பண்ணி ஈவினிங் எல்லாம் ஒர்க் பண்ணி வந்து அந்த கன்சாலிடேட்டட் ரிப்போர்ட்டை வந்து எல்லோரும் பிரிண்ட் எடுத்துகிட்டு அதில் வந்து வந்து சீஃப் கோஆர்டினேட்டர் அதாவது வந்து பிரின்ஸிபல் சார் வந்து அதில் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. எல்லா மார்க் ஷீட்லேயும் சைன் பண்ணிவிட்டு அது கூடவே இந்த மால் ப்ராக்டிஸ் ரிப்போர்ட் அதாவது யாரெல்லாம் வந்து எக்ஸாமில் மால் ப்ராக்டிஸில் ஈடுபட்டாங்க அதாவது வந்து 2-3 முறை மாற்றி மாற்றி அப்லோட் பண்ணவங்க சம்மந்தமே இல்லாத பேப்பர்லாம் அப்லோட் பண்ணவங்க பேப்பரை மாற்றி அப்லோட் பண்ணுவாங்க இது மாதிரி மால் ப்ராக்டிஸ் சம்மந்தப்பட்ட ரிப்போர்ட்டுக்கான ஃபைலையும் அந்த மால் ப்ராக்டிஸ் ஸ்டூடெண்ட்ஸோட பேப்பர்ஸ் அதாவது மாற்றி வந்த பேப்பர்ஸையும் இந்த மார்க் ஷீட்டோடு வந்து சேர்த்து வச்சு நாளைக்கு அதாவது வந்து 16/2/2021 அதாவது நாளைக்கு வந்து டோட் சென்டருக்கு வந்து அனுப்பி வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நாளைக்கு வந்து இந்த டோட் சென்டருக்கு எல்லா ஃபார்மெட்டு அந்த ரிப்போர்ட்ஸு மார்க் ஷீட்ஸ் எல்லாம் வந்து போயிடும். அங்கே போயிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு வந்து அவங்க வெரிஃபிகேஷன் தான் பண்ணுவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா வந்து 17 and 18 அதாவது வந்து February 17, February 18 வந்து கிட்டத்தட்ட எப்படியும் வெரிஃபிகேஷன் போகும். ஸோ அந்த 2 அவங்க வெரிஃபிகேஷன் முடிச்சிட்டாங்கன்னா நம்ம வந்து ரிசல்ட் வந்து 20ஆம் தேதியோ இல்லை 21ஆம் தேதியோ எதிர்பார்க்கலாம். அதனால் வந்து 20 இல்லைன்னா 21 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ் எடுக்குது செக் பண்ணுறதுக்கு அப்படின்னு வந்து லேட் ஆச்சுன்னா நம்மளுக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா 21லேருந்து 25 மேக்ஸிமம் வந்து வந்துடும். ஓகேங்களா? இது சம்மந்தமாக வந்து டோட்லேருந்து எந்த அப்டேட் வந்தாலும் நம்ம சேனல் வந்து உடனே அதை வந்து அப்டேட் பண்ணுவோம். ரிசல்ட் பார்த்தினா சர்க்குலர்லாம் அப்புறம் அந்த பேப்பர் ஸ்டேட்டஸ் சர்க்குலர்லாம் அப்டேட் பண்ணுவோம். அப்டேட் மார்க் ஷீட் ஸ்டேட்டஸ்லாம். ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுறேங்க. அப்போ தான் நம்ம அந்த ரிசல்ட் அப்படி சொல்லும் போது உங்களுக்கு உடனே வந்து கிடைக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதாவது இப்போ அந்த நாளைக்கு கடைசி தேதின்றதுனால டோட்லேருந்து அந்த செக்கிங் சீக்கிரம் முடிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு 2 முடிச்சிட்டாங்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட் வந்து 20 இல்லைன்னா 21 வந்துடும். ஓகேங்களா? இல்லை இந்த வாரம் ஃபுல்லாக அந்த மார்க் ஷீட்டு வெரிஃபிகேஷன் ஒர்க் போகுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து ரிசல்ட்டு வந்துடும். எப்படி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு இந்த நெக்ஸ்ட் வீக் வந்து ரிசல்ட்டு இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையோ இல்லை நெக்ஸ்ட் வீக்கோ கன்ஃபார்மாக ரிசல்ட் வந்துடும். ஏன்னா வந்து சப்ளிமெண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் அந்த எக்ஸாம் அந்த ஃபஸ்ட் இயர் எக்ஸாமே இன்ஜினியரிங் நிறைய பேர் எடுத்துருக்காங்க. அதுக்காக நிறைய பேர் ப்ரொமோஷன் அது மாதிரி காரணங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்கள கருத்தில் கொண்டு டோட் வந்து முதலே வெளியிடுவாங்க நம்ம திங்க் பண்ணுறோம். ஸோ வந்து ரிசல்ட்டு வந்து சீக்கிரம் வரணும்னு நம்மளும் வேண்டிக்கலாம். அப்போ தான் நீங்களும் நல்ல ஒரு பொசிஷனுக்கு போக முடியும். ஏன்னா நிறைய மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணுவீங்க.
ஏன்னா இப்போ நீங்கள் ஆஃப்லைன்லேயே இருந்தீங்கன்னோட இந்த அளவுக்கு மார்க்ஸ் வந்திருக்காது, நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட ரொம்ப குறைவாக இருந்திருக்கும். ஆன்லைனில் நடந்ததால் தான் இது வந்து சாத்தியமாச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரிசல்ட் வந்து பிப்ரவரி 19, 20, 21 இந்த 3 தேதியில் எதிர்பார்க்கலாம். சீக்கிரம் டோட் வெரிஃபிகேஷன் முடிச்சிட்டாங்கன்னா, இல்லை கொஞ்சம் லேட் ஆயிடுச்சாங்கன்னா, நம்ம பிப்ரவரி நெக்ஸ்ட் வீக் அதாவது வந்து 20-25 எதிர்பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு போங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எதனா கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நம்ம ரிப்ளையும் பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.